முதலாம் வசனம் முதல். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு சிறு பிள்ளைகள் அவருடைய சபைக்கு செல்லலாம். சாரி, சிறு பிள்ளைகள் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாக எந்த செய்கைக்கும் விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கத்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை குறித்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்று இங்கே எபிரேயர்களின் நிருபத்தை எழுதின இந்த தேவ மனுஷர் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, கிரேட் சால்வேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, இதை எப்படி நாம் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும், இதை எப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும், இதில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பது மிகவும் அவசியம், அதை புரிந்து கொள்வது, அதில் ஜீவிப்பது அவசியம். ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு விலையேறப்பெற்ற ஒரு மாபெரும் ஒரு காரியம் என்பதை இங்கே கூறுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து போதித்து வருகிறோம். கல்வாரி சிலுவை அவருடைய அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உண்மைதான், அது ஒரு மாபெரும் வெளிப்பாடு. ஆனால் கல்வாரி சிலுவைக்கு பிறகும் கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்த வெளிப்பாடு நாம் இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற மீட்பின் ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்கும்போது, த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சால்வேஷன் அவைகளை எண்ணி பார்க்கும்போது, இது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துகிறது. இந்த ரட்சிப்பு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்பதற்கு காரணங்கள் 10 காரணங்கள் சொன்னேன், ஏன் இது இவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்று சொல்லியிருக்கிறது. நல்ல 10வது காரணம், இது ஏன் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்று சொன்னால், இதிலே அநேக ஆசீர்வாதங்கள் இதன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இது இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. அதை தான் நாம் உற்று கவனித்து வருகிறோம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இதன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவைகள் என்ன, அவள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு பேக்கேஜ், ஒரு பேக்கேஜ் டீல் மாதிரி வருது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு காரியத்தில் அடங்கி இருக்கிறது. அது என்னவென்றால், நித்திய ஜீவன் என்கிற ஒன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதிலே தெய்வீக ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் போதித்து வருகிறோம். இந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன? சுருக்கமாய் சொல்ல போனால் இது தேவனுடைய சுவாபமே. இது தேவன் வைத்திருக்கிறதும் அனுபவிக்கிறதுமான அதே ஜீவன், அதே விதமான ஒரு வாழ்வு நமக்கு உண்டாகிறது. அதுதான் நித்திய ஜீவன், காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவன் கொண்டிருக்கிற அதே ஜீவன், அதே வாழ்வு நமக்கு உண்டாகிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், தேவனுக்கு உண்டாயிருக்கிற அதே ஜீவன், அதே வாழ்வு, அதே லைஃப், அதே தரமான ஒரு வாழ்வு நமக்கும் உண்டாயிருக்கிறது. ஆச்சரியமான ஒரு காரியம் இதை எண்ணி பார்த்தால். ஆகவேதான் இதை அலட்சியம் பண்ணினால் எப்படி நாம் நன்றாக இருக்க முடியும்? அதுதான் எபிரேயர் நிருபம் அதை தான் கூறுகிறது. இதை அலட்சியம் பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு இருக்கிற அதே ஜீவனும் வாழ்வும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்வு நமக்கு எப்பொழுது உண்டாகிறது என்பதை குறித்து போதித்தேன். ரட்சிப்பின் வேளையிலே நமக்கு இந்த இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் உண்டாகிறது. ரட்சிப்பு என்று சொன்னால் ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தோம், சபையில் சேர்ந்தோம், பேரை கொடுத்தோம், போனோம், வந்தோம் என்று, அதல்ல ரட்சிப்பு. அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் ரட்சிப்பு அதல்ல. சிலருக்கு நிறைய பேருக்கு சபையில் பேர் இருக்குது, ஆனால் அங்கே இல்லை பேர். ரட்சிப்பு அதல்ல. ரட்சிப்பு என்ன என்று சொன்னால், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அனுபவிக்கிறீர்களா? தேவனுக்கு உண்டாயிருக்கிற அதே வாழ்வு, அதே ஜீவன் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? நெஞ்சில் கை வச்சு நீங்கள் சொல்ல முடியுமா, ஆமாம், தேவனுக்கு உண்டாயிருக்கிற அதே ஜீவன் வாழ்வு எனக்கு உண்டாயிருக்கிறது, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, நான் ஏதோ ஒன்றை பெற்றிருக்கிறேன், இந்த உன்னதமான ஒரு காரியத்தை பெற்றிருக்கிறேன் என்கிறதை நாம் சொல்ல முடியுமா? அதுதான் நித்திய ஜீவன், அதுதான் ரட்சிப்பு என்கிறது. இது நமக்குள்ளே வந்து பிறகு நம்மை ஆளும்படியாய் செய்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். The reign of eternal life, எப்படி நித்திய ஜீவன் மூலமாய் நாம் ஆளுகிறோம் இந்த உலகத்திலே. ஏனென்றால் இது தேவனை போல உள்ள ஒரு ஜீவன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தேவனை போல ஆக்குகிறது நம்மை. தேவன் யார், எப்படிப்பட்டவர்? அவர் ஆளுகிறவர், அரசாளுகிறவர், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அதிகாரம் செலுத்துகிறவர். ஆகவே நம்மையும் இந்த ஜீவன் அப்படிப்பட்டவர்களாய் மாற்றுகிறது என்பதை குறித்து நாம் போதித்தோம். ஆகவே நித்திய ஜீவன் என்றால் தெய்வீக சுவாபம், அதை நம்ம ஆளச் செய்கிறது, நம்முடைய வாழ்க்கை தரத்தை அது உயர்த்துகிறது என்பதை நாம் பார்த்தோம். நித்திய ஜீவன் நமக்கு என்ன செய்கிறது என்பதை குறித்து நாம் மேலும் பார்த்தோம். என்னவென்றால், முதலாவதாக அது தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு கூட நம்மை ஒன்று சேர்த்து வைக்கிறது.
United with the Father God and with Jesus. பிதாவாகிய தேவனோடும் இயேசுவோடும் நம்மை ஒன்று சேர்த்து அந்த ஜீவனோடு நாம் பங்கெடுக்கும்படியாய் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற அனைத்தும் நமக்கு உண்டாயிருக்கும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு உறவை இது ஏற்படுத்துகிறது. ஆகவேதான் இந்த நானே திராட்சை செடி நீங்கள் கொடி என்று இயேசு சொன்னாரே, அந்த காரியத்தை குறித்து நாம் போதித்தோம். செடியில் இருக்கிற ஜீவன் தான் கொடிக்கு உண்டாயிருக்கிறது. செடி எந்த தரமோ அந்த தரம் தான் கொடி. கொடி வந்து செடியை விட வித்தியாசமா இருக்க முடியாது. செடியினுடைய தரம் கொடியினுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது. இதுதான் நித்திய ஜீவன். தேவன் எப்படியோ அப்படியே தேவனுடைய மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சுவாபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோம், தெய்வீக அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது. தெய்வீக அன்பு நம்ம ஆட்கொள்ளுகிறது. இந்த நித்திய ஜீவன் என்ன பண்ணுகிறது? ஆனால்தான் பாருங்க, நித்திய ஜீவனை பெற்ற குடும்பங்கள் அன்பு நிறைந்த குடும்பங்களா இருக்கிறது. பிரச்சனை நிறைந்த குடும்பம் அல்ல, அங்க அன்பு நிறைய இருக்குது. ஒவ்வொருவருக்குள்ள அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது. நித்திய ஜீவனை பெற்ற குடும்பங்களிலே அன்பு பெருக்கெடுக்கிறதுக்கு கஷ்டம் இல்லை. அன்பு வர வைக்க வேண்டியதில்லை. அன்பு அவர்களுக்குள்ளே ஒரு வெள்ளம் போல இருந்து கொண்டு தெய்வீக அன்பு பிரவாகிக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் தெய்வீக அன்பு வந்து ஆட்கொள்ளுகிறது. ஆகவே பிரச்சனைகள் தீருகிறது. அங்கே சுமூகமான உறவும் ஐக்கியமும் ஏற்படுகிறது. இது எப்படி குடும்பத்தை பாதிக்கிறது என்பதை குறித்து அதிகமாக நாம் பேசினோம். இப்படிப்பட்ட தெய்வீக வாழ்வும் ஜீவனும் பெற்றிருக்கிறவர்கள் அவருடைய குடும்பங்களிலே பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்குது. ஏன்னா உள்ளம் மாற்றப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. பிள்ளைகள் தேவனுடைய வழிகளில் நடக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறார்கள். சிலர் பாருங்க, போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க, அடிச்சா கூட கேட்க மாட்டான். ஏன்னா மனிதனுடைய சுவாபம் அப்படி. உடம்பெல்லாம் அடிச்சு நீங்க புண்ணாக்குங்க, அப்ப கூட நான் செய்யறதுதான் செய்வேன் கொள்கை மனுஷனுக்கு உண்டு. எப்படி நான் நினைச்சபடிதான் நான் வாழ்வேன் என்கிறதா மனுஷனுடைய இயல்பு. ஆனா அதையெல்லாம் மாற்றுகிறது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன பண்ணுகிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அதை குறித்து ஒரு வாஞ்சி ஏற்படுத்துகிறது. இந்த வழிகளில் நடக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையை உண்டு பண்ணுகிறது. நித்திய ஜீவன் குடும்பத்தை அந்த அளவுக்கு பாதிக்கிறது. தெய்வீக அன்பு அங்கு பிரவாகிக்கிறது. பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவேதான் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பம் முழுவதும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கதான் ஆரம்பிக்கிற வாழ்க்கை. இல்லனா திருந்தவே முடியாது, திருத்தவே முடியாது. எத்தனை தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் திருந்த மாட்டார்கள். எத்தனை தடவை என்ன பாட்டு பாடினாலும் திருந்த மாட்டார்கள். என்ன பிரசங்கம் கேட்டாலும் திருந்த மாட்டார்கள். நித்திய ஜீவன் உள்ள உண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்க அந்த வசனம், தை கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கிரீவியஸ் டு மீ. உடைய கற்பனைகள் எனக்கு அதை செய்யறதுக்கு கஷ்டமான ஒன்று அல்ல, கடினமான ஒன்று அல்ல. செய்யறது ஒன்று இயல்பா வருகிறது. தேவனுடைய கற்பனையின்படி நடக்கிறது, தேவனுடைய கட்டளையின்படி நடப்பது என்பது ஒரு இயல்பா வரக்கூடிய ஒரு காரியமாய் மாறிவிடுகிறது. எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமும் சமாதானமும் குடும்பங்களில் நிலவும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த ரட்சிப்பு நித்திய ஜீவன் என்பது மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆகவேதான் இதை நாம் உற்று பார்க்க வேண்டும். என்ன செய்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். மூன்றாவது காரியம் ஒன்று போதித்தோம். ரெண்டு வாரம் இதை நடுவில் விட்டுறதுனால நினைவுபடுத்துகிறேன். மூன்றாவது காரியத்தை போதித்தோம். அது என்னவென்றால், இட் லீட்ஸ் டு அன் ஓவர் கமிங் லைஃப். நம்மை வெற்றி வாழ்க்கைக்கு இது நடத்துகிறது. தேவனுடைய சுவாபத்தை பெற்ற நாம் தோல்வியிலே வாழ முடியாது. வெற்றி நமக்கு. ஏனென்றால் தேவன் தோல்வியின் தேவன் அல்ல, தேவன் வெற்றி எடுக்கிற தேவன். எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் எப்போதும் ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அவருக்கு இந்த வெற்றி வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். எல்லாவற்றிலும் எப்போதும் ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பவாவது ஜெயத்தை கொடுக்கிற தேவன் இல்ல, எப்போதும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஏனென்றால் எப்படி ஜெயத்தை கொடுக்கிறார்? ஏதோ வானத்திலிருந்து யாரோ ஜெயத்தை கொடுக்கிறார் அல்ல. என்ன அவரை போல படைத்து விட்டார், என்ன அவரை போல ஒரு அதிகாரம் படைத்தவனாக, ஒரு வேறு விதமான ஒரு தன்மை நிறைந்தவனாக மாற்றிவிட்டார். ஆகவே எப்போதும் எனக்கு அதன் மூலமாய் ஜெயம் கொடுக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அதைத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, எல்லாவற்றிலும் ஜெயம். இப்பொழுது நான்காவது காரியத்தை நாம் பார்ப்போம், நித்திய ஜீவன். ஏற்கனவே மூன்று காரியத்தை பார்த்தோம். பிதாவோடு நம்மை ஒன்று சேர்க்கிறது, இயேசுவோடு ஒன்று சேர்க்கிறது. இரண்டாவது, தெய்வீக அன்பை நமக்குள்ளே ஊற்றுகிறது, அன்பின் சுவாபத்தால் நம்மை நிறைக்கிறது. மூன்றாவது, வெற்றி வாழ்க்கை நமக்கு உண்டாகிறது. நான்காவது, தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் எந்த நேரமும் தைரியத்தோடு வரக்கூடிய ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், இயேசு எந்த அளவுக்கு பிதாவண்டத்திலே தைரியத்தோடு பிதாவுடைய பிரசன்னத்திலே பிரவேசித்தாரோ, உரிமையோடு பிதாவண்டத்திலே சென்று ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொண்டாரோ, அதுபோலவே நாமும் அதே விதமான தைரியத்தோடு பிரவேசிக்கும்படியாக, அதே விதமான ஒரு சுதந்திர உணர்வோடு பிரவேசிக்கும்படியாக இந்த நித்திய ஜீவன் நமக்கு வழியை உண்டாக்குகிறது. எபிரேயர்கள் நிருபத்துக்கு திருப்போம், நான்காம் அதிகாரம் 16 வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
ஏற்ற சமயத்தில் சகாயஞ்சையும் கிருபையை அடைவோம், தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடுவோம், இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபாசன தண்டையில் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே த்ரோன் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. த்ரோன் ஆஃப் கிரேஸ், த வேர்ட் கிரேஸ், கிருபை என்கிற இந்த வார்த்தை, கிருபை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தமாம், லவ் கிஃப்ட்ஸ், அதாவது அன்பின் வரங்கள் என்று அர்த்தம். கிருபை என்கிற வார்த்தைக்கு என்ன அருமையான அர்த்தம் பாருங்க. கிருபை என்றால் என்ன? நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபையினாலே என்று சொன்னால் தேவன் அன்பாய் கொடுத்த இந்த ரட்சிப்பு என்கிற வரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே, தேவன் கிருபையாய் உங்களுக்கு இதை அன்பாய் அருளி இருக்கிறபடினாலே விசுவாசத்தில் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டீர்கள். அப்படிதான் அர்த்தம். நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. எல்லாரும் சொல்லுவோம், கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. கிருபை எவ்வளவு கொடுத்திருந்தாலும் விசுவாசம் எடுத்துக்கலனா அது நமக்கு சொந்தமாக முடியாது. எவ்வளவு விசுவாசம் இருந்தாலும் கிருபை கொடுக்கலனா எடுத்துக்கொள்றது ஒண்ணுமே கிடையாது. ரெண்டும் சைட் பை சைட் வேலை செய்யுது, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று வேலை செய்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை கொடுக்கிறது, கிருபை இந்த மாபெரும் ஈவாகிய பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் இந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறது, ரத்தத்தினால் கழுவப்படும் இந்த பாக்கியத்தை நமக்கு கிருபை, தேவனுடைய கிருபை அருளுகிறது. தேவனுடைய கிருபை என்று சொன்னாலே அன்பின் வரங்கள் என்ற அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அதான் வரங்கள் கொடுக்கிறதுங்கிறது இந்த கிருபைக்குள்ளே பில்ட்இன்னா இருக்குது. கிருபை என்று சொன்னாலே நாம் சம்பாதிக்கிறது ஒன்று கிடையாது, அது அது தேவன் கொடுக்கிற ஒன்று, தேவன் இலவசமாய் கொடுக்கிற ஒன்று, அன்பாய் கொடுக்கிற ஒன்று. தேவன் தம்முடைய அன்பால் கிருபையாய் நமக்கு அன்பின் வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை அடைய, கிருபையை அடைய என்று சொன்னால் கிருபை அடையதான் கிருபாசன தண்டியில் வர்றோம். கிருபை என்று என்றால் என்ன? அன்பின் வரங்களை அடைய, தேவன் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் அடைந்து கொள்ள. அந்த கிருபை என்ற இடத்துல தமிழிலே எழுதி கொள்ளலாம் நீங்கள், தேவனுடைய அன்பின் வரங்கள், வரங்களை, தேவனுடைய அன்பின் வரங்களை, தேவனுடைய அன்பின் ஈவுகளை, தேவனுடைய அன்பின் ஈவுகளை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். என்ன அருமையான ஒரு லாங்குவேஜ் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. கிருபை என்கிறால் என்றால் தேவனுடைய அன்பின் ஈவுகள், வரங்கள், வெகுமதிகள், கிஃப்ட்ஸ். கிருபாசனம் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொள்கிற இடம். அன்பின் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பெற்றுக்கொள்கிற ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதம் கூறுகிறது கிருபாசன தண்டையிலே வந்து நாம் சேரக்கடவோம். இங்க இருக்கிற மிகவும் பலவீனமான விசுவாசி கூட, அதாவது பலவீனமான விசுவாசின்னு சொன்னா ரொம்ப கடைசி ஆள் கூட, இப்பதாங்க நான் வந்தேன் எனக்கு ரொம்ப விஷயம் தெரியாதுங்கிற ஆள் கூட, நேத்து தான் நான் வந்தேன், நேத்து தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் புது விசுவாசி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லுகிற ஆள் கூட, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிருபையை பெற்றுக்கொள்ள, கிருபையை அடைந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த அன்பின் ஈவுகளை, வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்கிறதுல நீங்களும் சேர்ந்திருக்கிறீர்கள். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் சேர கடவீர்கள். நீங்க எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி, நேத்து வந்தவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு வளர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த உரிமை நித்திய ஜீவனின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம், தேவனுடைய அன்பின் வெகுமதிகளை அடைந்து கொள்ளும்படியாக கிருபாசன தண்டையிலே சேர நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்றாரு, கிருபாசன தண்டையில வா. அதனால தான் பாருங்க, நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன், ஜபம் என்று சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி கிடையாது, இது ஒரு மத சடங்கு கிடையாது. ஜபம் சிலர் சடங்கு மாதிரி பண்றாங்க பாருங்க, ஜபம் திடீர்னு தலையை குனிஞ்சுக்குவாங்க, டப 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 ஏதோ வார்த்தையில் கட கடன்னு சொல்லுவாங்க, சொல்லி முடிச்சுன்னு ஆமே பா முடிஞ்சது சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலிஜியஸ் டியூட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜபம் என்று சொன்னால் இது ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி கிடையாது, ஜபம் ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. மனிதன் ஏதோ நினைச்சு பார்த்து ஏதோ நான் கடவுளை நம்புறேன் ஆகையால் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ஐடியாவை மனுஷன் ஏற்படுத்தினது கிடையாது என்றதை நான் மெய்யாகவே நம்புகிறேன். இது மனுஷனுடைய ஐடியா கிடையாது. ஆதியிலே தேவன் மனுஷனோடு வந்து அந்த சாயங்கால வேளையிலே அந்த ஆதாமோடும் ஏவாளோடும் வந்து உலாவினார், அவர்களோடு வந்து ஐக்கியம் கொண்டாடுப்பார்கள். அங்க ஆரம்பிச்சது. ஆண்டவர் மனுஷனோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார், அவனுக்கு நன்மைகளை வழங்க விரும்புகிறார்.
அவனுக்கு ஈவுகளை கொடுக்க விரும்புகிறார், அவனுக்கு பல காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதற்காக அவனோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அதிலே அவர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் தான் ஆரம்பித்தது. ஆனால் பாவம் அதை வந்து தடை செய்து விட்டது. அதற்கு பிறகு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற பலிகள் எல்லாமே எப்படி திரும்ப மனுஷன் தேவனத்தில் வரலாம் என்கிறதுக்கு காட்டும் வழிகள் தான். எப்பவுமே தேவன் அதை பற்றி தான் போதிச்சுட்டு இருக்கிறார். எப்படி நீ என்கிட்ட வரலாம், தூரமா போயிடாது, சீக்கிரம் திரும்பி வா, இப்படி வரலாம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் போதித்துக் கொண்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு மூலமாய் ஒரு மாபெரும் வழியை ஏற்படுத்தி விட்டார். வழி உண்டாகி விட்டது. இப்போ ஜபம் என்று சொல்லுகிறது ஏதோ நான் நினைச்சு என்னுடைய தேவைகளெல்லாம் எண்ணி பார்த்து ஆண்டவர்கிட்ட போய் நான் கெஞ்சுகிறது கிடையாது, அதல்ல ஜபம். ஆண்டவர் தான் இனிஷியேட்டர். இனிஷியேட்டர் என்று சொன்னா ஆரம்பிக்கிறவர், விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று இருக்கிறது வேதத்துல. எல்லாத்தையுமே துவங்குகிறவரும் முடிக்கிறவர் அவர் தான். இருக்கீங்களா? அவர் இல்லாம எதுவும் துவங்குறது இல்ல. துவங்குகிறதையும் முடிக்கிறதும் அவர் தான். ஆவிக்குரிய ஜீவியத்துல எல்லாம் துவங்குகிறதும் முடிக்கிறதும் அவர் தான். ஜபத்தை துவங்கி வைப்பவர் அவர் தான். ஜபத்துக்கு அடிப்படையே என்னவென்று சொன்னால், நான் எதோ எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு தேவை இருக்குது, ஆகவே நான் ஜெபிக்க வர்றேன்றது ஜபம் அல்ல. அது கிறிஸ்தவ ஜபம் கிடையாது. அது எல்லா மார்க்கத்திலையும் இருக்குது. கிறிஸ்தவ ஜபத்தினுடைய மேன்மை என்ன சொன்னால், ஏதோ எனக்கு கஷ்டமா இருக்குது, நான் வந்து போயிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், ஆகியால் நான் கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கம் என்கிறது என்னுடைய பரலோக பிதா எனக்கு விடுத்திருக்கிற மாபெரும் அழைப்பு. God's invitation for me. ஜபம் என்பது தேவன் என்னை அழைக்கிற ஒரு மாபெரும் அழைப்பு. நான் விருந்தாளி கர்த்தருக்கு. கர்த்தர் சும்மா இருந்த என்ன என்ன பண்றார், இங்க வாங்குறார். கிருபையின் வரங்களை ஏராளமா வைத்துக் கொண்டிருக்கிறேன், உனக்கு கொடுக்கும்படியாய் அருமையான வெகுமதிகளை நான் வைத்திருக்கிறேன். அந்த கிருபையின் வரங்களை நீர் அடைந்து கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள, அதை உனக்கு சொந்தமாக்கி கொள்ள, கிருபாசன தண்டையிலே வந்து தைரியமாய் சேர கடவோம் என்று அவர் தான் சொன்னார். நான் கண்டுபிடிக்கல ஜபத்தை, அவர் சொல்றாரு. நிறைய இருக்குப்பா பெற்றுக்கொள்கிறதுக்கு, நிறைய உனக்காக வைத்துக் கொண்டிருக்கிறேன், நிறைய உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், இதெல்லாம் நீ பெற வேண்டாமா? ஆகவேதான் இந்த ரட்சிப்பை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த சபையில போதிக்கிறோம். இந்த சபையில இந்த மத போதனைகள் கிடையாது. இங்க இந்த சபையில நாங்கள் செய்யறது கிடையாது. இந்த சபையில என்னத்தை போதிக்கிறோம் என்று சொன்னால், இந்த மீட்பின் மூலமாய் உண்டான ஆசீர்வாதங்களை போதிக்கிறோம். இதை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஏனென்றால் இதை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் நமக்கு விளங்குகிறது, நாம் இப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்காக எவ்வளவு வைத்திருக்கிறார், நமக்காக எவ்வளவு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கிருபை என்பது தெய்வீக வரங்கள், தெய்வீக ஈவு, அன்பின் வரங்கள் நமக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் அடைய வேண்டும், இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எனக்காக அதிக ஞானத்தையும் ஆற்றலையும் அறிவையும் பலவிதமான நன்மைகளையும் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள உண்டாகிறது. ஜபம் என்று சொன்னால் கர்த்தர் அதை இனிஷியேட் பண்ணுகிறார். அவர் தான் சொல்றாரு வா. ஆகவேதான் ஜபம் என்கிறது ஒரு பிளஷரா இருக்குது, ஒரு பெரிய இன்பமா இருக்கிறது. இதை உணர்ந்தவர்கள் ஜபத்தை பெரிய இன்பமாய் கருதுவார்கள். ஏனென்றால் நான் ஏதோ வேண்டா விருதாளியா நான் போய் தேவனுடைய வாசல்ல நின்று தட்டிட்டு இல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அநேகர் வந்து இந்த தட்டுங்கள் திறக்கப்படுங்கிறத ரொம்ப பெருசாக்கிட்டாங்க. தட்டிக்கிட்டே இரு. எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு போறீங்க, தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, உள்ள அவர் இருக்கிறாரு, காமனு உட்காந்துட்டு இருக்கிறாரு, நீங்க தட்டுறீங்க தட்டுறீங்க, பெல் அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க, அவர் பாட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு, எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்குன்னா போயிடலாம் பேசாம, என்ன இங்க நின்று தட்டிட்டு இருக்கிறோம் நாம. யாருக்குமே அது பிடிக்காது பாருங்க. ஆனா அப்படிதான் போதிச்சு வச்சுட்டாங்க. கர்த்தர் இருக்கிறார், நீ தட்டிக்கிட்டே இரு, காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இரு, இன்னைக்கெல்லாம் அடி, நாளைக்கெல்லாம் அடி, அடிச்சுக்கிட்டே இரு, என்னைக்கு ஒரு நாள் திறப்பார், திறந்தா உனக்கு ஒருவேளை கிருபை செய்வார், சகாயம் பண்ணுவார் என்று. அருமையானவர்களே, அப்படி கிடையாது. தட்டுறது என்று சொன்னால் உரிமையோட தட்டுறத பற்றி அங்க சொல்லி இருக்கிறது. உங்க பிள்ளை வீட்டுக்கு வந்தா எப்படி தட்டுவான், அவன் தட்டுறது தனி தட்டுறது, வெளியில இருந்து வர்ற ஆளு பயந்துகிட்டே தட்டுவான். இவன் தட்டுறது கதவே தனியா கலண்டுட்டு வந்துடும், ஏன்னா அவன் வீடு, அவன் அப்பா வீடு. அதனால உரிமை அந்த தட்டுறத பற்றி அங்க சொல்லி இருக்கிறது. பாருங்க, நம்ம மனுஷ எண்ணத்தோடு நாம் இதை பார்க்க கூடாது. கர்த்தர் சொல்றார் வா, நீ தட்டு, உனக்கு கதவு திறக்கப்படும், உனக்கு யாரும் வேண்டாம்னு சொல்ல முடியாது, உன்னை யாரும் மறுக்க முடியாது, உனக்காக ஈவுகளை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், நீ வா, அதை பெற்றுக்கொள் என்று சொல்லி அவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஜெபிக்கும் போது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது உங்களுடைய ஐடியா இல்ல, நாட் மேன்ஸ் பிரைட் ஐடியா. இது மனுஷன் ஏதோ தன்னுடைய அறிவில் ஆற்றல பெருசா கண்டுபிடிச்ச ஒரு காரியம் அல்ல. தேவன் எப்படியாவது அவர் வைத்திருக்கிற இந்த கிருபை வரங்களை, ஈவுகளை, நன்மைகளை நம்ம கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி கொடுப்பது? நாம் அங்க போய் அதை பெற்றுக்கொள்ள வேணும். அதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். ஜெபம் என்கிற வழியை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதன் மூலமாய் அவரிடத்தில் சென்று அந்த கிருபை வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா, அவர் அணுகி விசுவாசத்தோடு கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள முடியாய். ஜெபம் என்கிற ஒரு வாசலை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப எப்படி இப்படி யோசித்தீங்கன்னா எத்தனை பேர் ஜெபம் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஜெபம் சொன்னா ஒரு பிளஷர்,
பரலோக பிதாட்ட போறேன், அவர்கிட்ட எல்லாம் இருக்குது, அவர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், சகல நன்மைகளும் நன்மைகளுக்கு ஊற்றும் காரணருமாயிருக்கிற அவர் எனக்காக அருமையான வெகுமதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப போறது என்று சொன்னால் சாதாரண ஒரு காரியம் இல்லை, அங்க போய் கெஞ்ச போல, அங்க போய் அள போல, மன்றாட போல, அங்க போய் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொண்டு என்னுடைய எல்லா தேவைகள் மத்தியிலையும் சகாயத்தை அடையும்படியாக நான் அவரிடத்தில் செல்லுகிறேன். என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டாயிருக்கிறது. அந்த நிச்சயம் உண்டாயிருந்தால் ஜபம் என்கிறது ஒரு பெரிய பிளஷர் ஆயிடுது. என்ன தேவைகள் உங்களுக்கு இருக்குது இன்னைக்கு? உங்களுடைய தேவைகள் என்ன? உங்களுக்கு ஒரு பரலோக பிதா இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு இந்த பரலோக பிதா வீட்டை பூட்டிக்கிட்டு அடிக்கடி கடக்கட்டும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டல, அவரே தான் சொல்றார். இப்ப நான் என் பிள்ளைய கொண்டு போய் எங்கேயாவது விடுறேன், ஒரு ஹாஸ்டல்ல விடுறேன்னு வைங்க, விட்டுட்டு வரும்போது உனக்கு ஏதாவது வேணும்னா ட்ரை பண்ண, என்ன கான்டாக்ட் பண்ண, முடிஞ்சா பாத்துக்க, எப்படியாவது தப்பி தவறி என்ன பிடிச்சினா கேட்டினா உனக்கு தரேன்னு சொல்றது கிடையாது. எங்கெங்க போன் பண்ண எல்லாத்தையும் எழுதி கையில கொடுத்து எப்படி எப்படி கால் பண்ணணும் இந்த காசையும் கையில வச்சுக்க, கூப்பிடு, என்ன உனக்கு என்ன தேவை எனக்கு சொல்லு, ஏனென்றால் நான் உனக்கு தர விரும்புகிறேன், உனக்கு என்ன தேவை என்பதை நான் உனக்கு தர விரும்புகிறேன் சொல்லி அப்படி ஏற்பாடு செய்யறோம். நாம் இந்த உலக பிரகாரமான தகப்பன்கள் அவ்வளவு கரிசனை உள்ளவர்களா இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து. நீங்க நினைக்கிறீங்களா நம்முடைய பரலோக பிதா அதை விட மோசமானவர்னு? நம்முடைய பரலோக பிதா அதை விட அருமையானவர், மேன்மையானவர். அவர் சொல்றாரு, பா இந்த உலகத்துல வாழுகிற உனக்கு சகாயம் அதிகமா தேவைப்படுகிறது, உனக்கு நிறைய ஆற்றல் தேவைப்படுகிறது, வல்லமை தேவைப்படுகிறது, பலன் தேவைப்படுகிறது, உதவி தேவைப்படுகிறது, இதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், நான் உன்னுடைய பரலோக தகப்பனா இருக்கிறேன், நீ எங்கிட்ட வா, சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியா வா, கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியா வா, தைரியமாய் வா என்று சொல்லி அவர் ஆரம்பித்து வைத்ததுதான் இந்த ஜபம். ஆகவே அப்படி செல்லுங்கள், அவருடைய வாசல்ல தைரியமாய் பிரவேசியுங்கள், தைரியமாய் தட்டுங்கள், தைரியமாய் கேளுங்கள், தைரியமாய் அவரிடத்தில் செல்லுங்கள். கிருபாசன தண்டையிலே சேர கடவும். கிருபாசனம் என்று சொன்னால் தெய்வீக ஈவுகளை பெற்றுக் கொள்ளுகிற இடம். என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்க, நித்திய ஜீவனை நம்ம நம்ம ஒரு வேற ஒரு லெவல்ல வாழும்படியாய் செய்கிறது. இந்த பரலோக பிதா தான் பாருங்க எல்லாத்துக்குமே ஆரம்பமா இருக்கிறார், துவக்குகிறவராய் இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார் நீ பயப்படாதே. நாம பயப்படுறதுக்கு முன்னாலே அவர் சொல்லிட்டார் பயப்படாதே. நாம கூட பிள்ளைகளை பயந்த பிறகு பயப்படாதேன்னு சொல்றது இல்ல, முன்னாடியே சொல்லிடுறோம் ஒண்ணுத்துக்கு பயப்படாத, நான் இருக்கிறேன், ஒண்ணுத்துக்கு பயப்படாத, நம்ம பாத்துக்குவோம். அவர் சொல்றார் நீ பயப்படாதே, நான் உன்ன இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இதெல்லாம் யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றார். அநேருடைய உள்ளங்கள்ல மனதுல இது இறங்கல, அதனால பயந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பரலோகத்தை சொல்லுகிறார் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். மறுபடியும் சொல்றாரு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இது ஏசாயா 41:10. புதிய ஏற்பாட்டில் சகாயம் செய்ய, சகாயம் செய்கிற அந்த கிருபையை அடைய கிருபாசனத்தை பிரவேசிக்க கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பழைய ஏற்பாட்டில் அவர் அதே தேவன் தான் அங்கேயும் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு உதவி பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் கேட்கறதுக்கு முன்னாலே அவர் சொல்றார். அருமையானவர்கள், இதுதான் ஜபத்தினுடைய பேசிஸ். ஜபத்தினுடைய பேசிஸ் வந்து நான் வந்து ஏதோ கேட்டு அவரை தொந்தரவு பண்ணி ஏதோ பெற்றுக் கொள்கிறது அல்ல. நான் கேட்கறதுக்கு முன்னால நான் யோசிச்சு பாருங்க, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்னுடைய பயத்தை பற்றி, என்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கார், என்னுடைய தேவையை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கார், என்னுடைய கஷ்டங்களை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார், எனக்கு உதவி தேவையா அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், தாங்குவாரா, சகாயம் பண்ணுவாரா, என்னோட கூட இருப்பாரா, அவர் என்ன சொல்லியிருக்கார். ஓ, அவர் இப்படி சொல்லியிருந்தால் நான் தைரியமா அவரிடத்துல சென்று நான் கேட்பேன். அதுதான் ஜபத்தினுடைய பேசிஸ். ஏதோ நம்ம வந்து நம்ம தட்டினதுனால, நம்ம கத்துனதுனால, நம்ம கழுது அழுததுனால, நம்ம கூச்சலிட்டதுனால கிடைக்கிறது இல்ல, அவர் சொல்லி இருக்கிறதுனால நாம் கேட்கிறோம். அவர் தான் சொல்றாரு வான்னு சொல்லி ஆகையால வந்திருக்கிறோம். ஜபத்துல நாம் நேரத்தை வீணடிக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் சொல்லி நாம் வருகிறோம், அவர் அழைத்து நாம் வந்திருக்கிறோம். அழைச்சிட்டு அவர் வேண்டான்னு சொல்ற ஆள் கிடையாது, வந்து பெற்றுக்கொள் என்று சொல்லிட்டு கதவு மூடுறவர் கிடையாது. அவர் கதவை திறந்து வைத்திருக்கிறவர். பரலோக பிதாவை போல உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஒருவர் கிடையாது இந்த உலகத்தில், அவரை போல உங்களுக்காக திட்டமிடுகிற ஒருவர் கிடையாது. வேதத்தை வாஸ்து பார்த்தீர்கள் என்றால் அவருடைய இந்த எண்ணங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் நமக்கு வைத்திருக்கிற எண்ணங்கள், நான் 2 வாரத்துக்கு முன்னால் வாஸ்து காண்பித்தேன், அவருடைய எண்ணங்கள் தான் அந்த வேத வசனங்கள்லாம். உபாகமத்தில் வாஸ்து காண்பித்தேன் அல்லவா, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியும் நன்றாயிருக்கும்படியாக
நீங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படியாக என்று கற்பனையின்படி எல்லாம் செய்யுங்கள் சொல்லியிருக்கார். நான் நல்லா இருக்கணுங்கிறது கூட எனக்கு வந்தது கிடையாது யோசனை, அந்த அளவுக்கு பிரைட் கிடையாது. நான் இப்போதான் பிரைட்டாகவே ஆயிருக்கிறேன். இயேசுநாதர்கிட்ட வந்த பிறகுதான் வாழ்க்கையிலே பிரைட் ஆயிருக்கிறேன். அதுக்கு முன்னால நான் நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் கூட அந்த அளவுக்கு அறிவு கூட இல்லாமல் இருந்தது. ஏதோ அப்படியே போயிட்டு வந்துகிட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே தான் இருந்தேன். அவரிடத்துல வந்த பிறகுதான் அவர் தான் எனக்கு கத்துக் கொடுத்தார், நீ நல்லா இருக்கணும்ப்பா, என்னுடைய வார்த்தையின்படி நீ செய்தால் நீ நன்றாயிருக்கும், உன்னுடைய பிள்ளைகள் நன்றாயிருக்கும், உன்னுடைய சந்ததி நன்றாயிருக்கும், நீ நீடித்த நாளாய் நிலைத்திருக்கும் நான் ஆசைப்படுறேன்னு அவர் சொன்னார். அவர் சொன்னதுனால தான் நான் இப்ப ஆசைப்படுறேன். ஹலோ, இருக்கீங்களா? அவர் சொன்னதுனால நான் இப்ப நல்லா இருக்கணும்ன்ற தீர்மானத்தோட இருக்கிறேன். அவர் சொன்னதுனால உயர்ந்த எண்ணங்களால் நிறைந்திருக்கிறேன். அவர் சொன்னதுனால மேன்மையான நோக்கங்களை உடையவனா இருக்கிறேன், லட்சியங்களை உடையவனா இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதே அப்படிதான் அவர் சொல்லி இருக்கிறார். நான் ஒண்ணு இதை தேடல பாருங்க. அவர் சொன்னார், நீ நன்றா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நீ நிலைத்திருக்கணும், நீ நீடித்த நாட்களா இருக்க வேணும். இதெல்லாம் இந்த ஐடியா எல்லாம் மனுஷனுக்கு வந்ததே கிடையாது. மனுஷனை கேட்டு பாருங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஏதோ படிச்சு முடி, ஏதோ ஒண்ணு கிடைக்கும், வேலை கிடைச்சா அதை புடிச்சுக்கோ, வேலையை தேடி பிடிச்சி அதை பிடிச்சிக்கோ, ஏதோ அப்படி காலத்தை கடத்து, 58 வயசு வரைக்கும் 60 வயசுக்கும் கடத்தி முடிச்ச உடனே ஏதோ ஒரு பென்ஷன் வரும் அதை பிடிச்சிக்கோ. இதையே நம்ம சின்ன சின்னதாக பிடிச்சி பிடிச்சே இப்படி ஆயிட்டோம். ஆண்டவரத்தில் வந்த பிறகுதான் ஆண்டவர் சொன்னார், எதையும் நீ பிடிக்க வேணாம், உன்னை அது வந்து பிடிச்சி ஓவர் டேக் பண்ணி உன்னை வந்து நிரப்ப போகுதுன்னார். உனக்கு நீ வைத்திருக்கிற திட்டங்கள் ஆசைகளை காட்டிலும் என்னுடைய திட்டங்கள் மேலானவைகள் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. இதை அறிந்து கொள். இந்த பரலோகத்தில் அவர் இருக்கிறார், அவர் நல்லவர் என்பதை புரிந்து கொள். புரிந்து கொள்ளும் போது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை விளங்கும் போது, அது குறித்த வெளிப்பாடு உண்டாகும் போது உன்னுடைய எண்ணங்கள் உயர ஆரம்பிக்கிறது. அப்புறம் வந்து இந்த எண்ணங்கள்லாம் வராது. ஏதோ கிடைச்சதை பிடிச்சிக்குவோம், பிடிச்சிக்கிட்டு அப்படியே கலத்து தள்ளுவோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது. உயர்ந்த எண்ணங்கள், நாளுக்கு நாள் எண்ணங்கள் உயர்ந்து கொண்டே போகும். ஏன்னா நம்ம வாழ்ற லெவலே வேற, தரமே வேற. இருக்கிறீங்களா? சிலர் நினைக்கிறாங்க, என்னடா வம்பா போச்சு, சும்மா கொஞ்ச நேரம் போய் ஒரு ஜபத்தில் எப்படி உட்காந்துட்டு வரலாம்னு வந்தேன், கடைசியில் இவர் பிடிச்சி நம்மளை போட்டு இருப்பார் போல இருக்கு, எல்லா ஸ்டிக் மாதிரி விட மாட்டார் போல இருக்கு. அதுக்கு தான் சபை. நீங்கள் வந்த வண்ணமாவே திரும்பி போகிறதுக்கு சபை என்னத்துக்கு? அதுக்கு ஒரு கட்டணமும் வேண்டியதில்லை, அதுக்கு ஏர் கண்டிஷனும் தேவையில்லை, அதுக்கு ஒரு பிரசங்காரும் தேவையில்லை. ஜனங்களை மாற்றுகிறது தான் நம்முடைய வேலை. ஜனங்களுடைய மாற்றுகிறது தான் கர்த்தருடைய வேலை. கர்த்தர் உங்களை எதுக்கு ரட்சித்திருக்கிறார், எதற்கு தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை செந்தி அவ்வளவு கோர மரணத்தை அவர் அனுபவித்து, அவர் தேவன் தன்னுடைய வல்லமை எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி அவரை உயிரோடு எழுப்பி பரலோகம் வரைக்கும் உயர்த்தி நம்மையும் அவரோடு கூட உயர்த்தி வலது பாரசத்தில் உட்கார வைத்திருக்கிறார்னு சொல்லியிருக்கிறதே, எல்லாத்தையும் நம்முடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறதே, இதெல்லாம் எதுக்கு? நாம் இப்படியே உழண்டுகிட்டு இருக்கிறதுக்கு அந்த உலகத்தில் கிடையாது. நாம் வித்தியாசமானவர்களாக மாறும்படியாக, வித்தியாசமான தரம் உள்ள வாழ்க்கையை வாழும்படியாக, நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்படும்படியாக, வாழ்க்கை தரம் மாற்றப்படும்படியாக தேவன் அப்படி செய்திருக்கிறார். பிசாசு வந்து பாவத்தின் மூலமாக மனுஷனுடைய வாழ்க்கை தரத்தை கெடுத்து போட்டு விட்டான், நாசமாக்கி விட்டான். இந்த உலகம் பார்க்கறீங்களே, இதை பார்த்துட்டு வாழ்க்கை நினைச்சுக்காதீங்க, இது ஒண்ணும் கிடையாது, இது இது வாழ்க்கையே கிடையாது. இது இது பிசாசானவன் வீழ்ச்சியின் மூலமாக, பாவத்தின் மூலமாக, அதன் மூலமாக ஏற்பட்ட வீழ்ச்சியின் மூலமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற உலகம் இது. தேவன் ஏற்படுத்தி வச்ச உலகத்தில் வறுமை கிடையாது, தேவன் ஏற்படுத்தி வைத்த உலகத்தில் நோய் கிடையாது, தேவன் ஏற்படுத்தி வைத்த உலகத்தில் கண்ணீர் கிடையாது, தேவன் ஏற்படுத்தி வைத்த உலகத்தில் அக்கிரமம் கிடையாது. ஆகவே இந்த உலகத்தை பார்த்து இதுதான் நமக்கு கிடைச்ச பெஸ்ட் நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக உயர்ந்ததை வைத்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் எண்ணங்களை மேலானவைகள் மீது வையுங்கள். செட் யுவர் அஃபெக்ஷன்ஸ் ஆன் திங்ஸ் அபவ். உங்களுடைய எல்லா நாட்டங்களையும் இந்த மேலான எண்ணங்கள் மீது இருக்கட்டும். கர்த்தருடைய எண்ணங்கள், தேவனுடைய எண்ணங்கள் உங்களுடைய உள்ளங்களை நிரப்பட்டும். கர்த்தர் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதை விசுவாசிங்க. வாழ்க்கையில் பெரிய லட்சியத்தை அடைந்து கொள்ளுங்கள். முதலாவது அந்த லட்சியம் உங்களை ஆட்கொள்ளட்டும். திருப்போம் ஏசாயா 55வது அதிகாரம். எட்டாம் வசனம், 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும், என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. தேவனுடைய நினைவுகளும், அதாவது எண்ணங்கள், நினைவுகள் என்று சொன்னால் எண்ணங்கள், தேவனுடைய வழிகள், வேய்ஸ், காட்ஸ் தாட்ஸ் அண்ட் காட்ஸ் வேய்ஸ். தேவனுடைய நினைவுகள், எண்ணங்களும், தேவனுடைய வழிகளும் உயர்ந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய எண்ணங்களும்
தேவனுடைய வழிகளும் உயர்ந்தது. அற்பமான தேவன்ல நம்முடைய தேவன் உள்ள பரலோக பிதா உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களா இருக்கிறார், உடையவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக உலக பிரகாரமான தகப்பன்மாருக்கு உயர்ந்த எண்ணங்கள் இல்லாதனாலதான் குடும்பமே பாதிக்கப்படுகிறது. என்றால் அவருடைய தாழ்ந்த அல்பமான எண்ணத்துல வச்சு குடும்பத்தையும் நடத்திட்டு போறாங்க. ஆனால் நம்முடைய பரலோக பிதா ஒருவர் இருக்கிறார். இந்த பரலோக பிதா தான் என்ன சரியாக்குனவர். அவரை நான் கண்டுகொண்ட நாள் முதல் இந்த உயர்ந்த எண்ணங்கள் என்னை ஆட்டி படைக்கிறது, உயர்ந்த எண்ணங்கள். ஆனால் தான் பாருங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உங்கள் மனம் மறுரூபம் பட வேண்டும். மறுரூபப்படும் போதுதான் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்று அவர் சொல்லுகிறார். ரோமர் 12:2 மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்பொழுது தேவனுடைய சித்தம் என்னதென்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்து அதை நிலைநிறுத்துவீர்கள், அதை ஸ்தாபிப்பீர்கள். வழிகளும் என்னுடைய நினைவு எண்ணங்களும் ரொம்ப மேலானதா இருக்கிறது. பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறது, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆனா 10 பாருங்க, மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அது முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி, அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். என்ன சொல்லியிருக்குது பாருங்க, திடீர்னு இதெல்லாம் வாஸ்தா சிலருக்கு விளங்காது. அதனாலதான் சபை இருக்குது, அதனாலதான் போதிக்கிறோம். என்ன சொல்லிருக்குது, என்னுடைய நினைவுகள் வழிகள்லாம் உயர்ந்தது. வானம் எப்படி பூமியை பார்க்க உயர்ந்ததா இருக்குதோ அந்த அளவுக்கு உயர்ந்தது. அவ்வளவு ஹை தாட்ஸ் அவருது. பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரமா, 8 தூரம். அவ்வளவு உயர்ந்த எண்ணங்கள் அது. ஆனாலும் அந்த எண்ணங்கள் அவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறதுனால நாம் எப்படி எட்டி பிடிக்கிறது, இந்த எண்ணத்தை போய் எப்படி அடையிறது என்பதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நாம போய் அங்க எட்டி பிடிக்கிறது இல்ல. அந்த எண்ணங்கள் மழையை போலவும் மாரியை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வானத்திலிருந்து இறங்கி நம்மை வந்து அது நிரப்புகிறதாம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி எப்படி வந்து பூமியை நனைத்து முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அது கொடுக்கிறதோ அது போலவே தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய தாட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை தாட்ஸ். ஆனா அந்த ஹை தாட்ஸ உனக்கு கீழே வரைக்கும் கொண்டு வந்து உனக்கு தர்றேங்கிறார். எப்படி மலையை மேலேருந்து அனுப்புறனோ, எப்படி பனியை மேலேருந்து அனுப்புறனோ, அது போல என்னுடைய உயர்ந்த எண்ணங்களை உனக்கு கீழே வரைக்கும் கொண்டு வந்து தலைக்குள்ள ஊற்றம்பாங்கிறார் ஆண்டவர். உனக்கு எட்டாது, நீ இங்கே வந்து அதை பெற்றுக்கொள்ள போறதில்ல, அங்கதான் உனக்கு தேவை. நிறைய பேர் நினைக்கிறாங்க பரலோகம் போனோடனே எல்லாம் நல்லாயிடும், பரலோகம் போன பிறகு எல்லாம் நல்லாயிடும், அப்புறம் என்ன வேற என்ன, இங்கேதான் பிரச்சனை, இங்கேதான் நமக்கு பதில் தேவை, இங்கேதான் வல்லமை தேவை, இங்கேதான் ஞானம் தேவை, இங்கேதான் எல்லாம் தேவை. ஆண்டவர் சொல்றாரு, நான் அங்கிருந்து அனுப்புறேன் வசனத்தை. வசனத்தினுடைய முக்கியத்துவம் பாருங்க, எப்படி தேவனுடைய எண்ணங்கள் நமக்குள்ள வருகிறது, தேவனுடைய எண்ணங்கள் எப்படி நம்ம வந்து நிரப்புகிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின் மூலமா வருகிறது. வார்த்தை வந்து மலையை போல பனியை போல rain and dew மாதிரி அப்படியே வந்து பூமியை நனைக்கிறது அந்த மழை, அது போல அப்படியே வந்து பெய்கிறதாம் வார்த்தை. நான் சொல்லுகிறேன் அருமையாகவே, அருமையானவர்களே, வார்த்தை நம்முடைய மனதிலே அப்படியே மழையை போலவும் பனியை போலவும் பெய்ய வேண்டும். பெய்தான் பெய்ந்தது நம்மை உள்ளங்களை நிரப்ப வேண்டும். அது நினைக்கும் போது முளை கிளம்புகிறது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் உண்டாகிறது. அதுலதான் விஷயமே இருக்குது. இந்த வார்த்தை வந்து உள்ள கோயிலுக்கு போய் இப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே வெளியே வந்துறதுனால ஒண்ணும் ஆகாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க போயிட்டு வந்துட்டா ஏதோ ஆயிடுதுன்னு, ஒண்ணும் ஆகாது. நிறைய பேர் போயிட்டு வந்துட்டா பரலோகத்து டிக்கெட் ஆண்டவர் கொடுத்துடுறாரு, கன்ஃபார்ம் ஆயிடு, கிடையாது. அது கன்ஃபார்ம் பண்றது ஒரே வழி, நித்திய ஜீவனை பெறதுதான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பாருங்க எப்படி வாழ்க்கை மாற்றப்பட போகிறது, வசனத்தை கேட்க வேண்டும். வசனம் வந்து மலையை போல பனியை போல உள்ள வந்து நம்முடைய உள்ளத்தை அப்படியே நனைக்க வேண்டும். நனைக்கும் போது முளை கிளம்புகிறது, வெற்றிக்கு முளை கிளம்புகிறது, செழிப்புக்கு முளை கிளம்புகிறது, ஜெயத்துக்கு முளை கிளம்புகிறது, மேற்கொள்ளுகிற அந்த தன்மைக்கு முளை கிளம்புகிறது, சுகத்துக்கு முளை கிளம்புகிறது. வானத்திலிருந்து மழை வர்றது போல வசனம் வந்து உள்ளத்தை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் எப்படி உண்டாகிறது, அது போல ஒரு பெரிய விளைச்சல் நமக்குள்ளே உண்டாகிறது. இருக்கீங்களா? அதுதான் நடந்துட்டு இருக்கு. அது நடந்துட்டு இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ள கோயில் மேல இருந்தா போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துடுறதில்ல. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, பெரிய பிரச்சனையில ஒருக்கர் வந்திருந்தார் பல வருஷத்துக்கு முன்னால. சொன்னாரு அவருடைய ஆவிக்குரிய ஜீவத்தை பற்றி பேசிட்டு இருங்க, அவர் என்ன நிறுத்திட்டாரு, கொஞ்சம் இருங்க நான் சொல்றேன். என்னை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் எங்க போனாலும் ஒரு கோயிலை பார்த்தனா போய் ஒரு 2 உள்ள உட்காந்து வேண்டிக்கிட்டு வராம இருக்க மாட்டேன். ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன் நான். என்னத்த சொல்றது இந்த ஆளுக்கு,
அச்சா நான் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன், எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், எப்படி ரெட்டிய ஜீவனை பெறணும், எப்படி வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அவர் சொல்றாரு அதெல்லாம் தேவையில்லைங்க, ஏன்னா நான் கோயில் திறந்துருந்தா போதும் உள்ள போய் உட்காந்துடுறேன்னுங்கிற, அங்க போய் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாம நான் வர்றதில்ல. நான் கேட்டேன், இவ்வளவு நாள் அது பண்ணிருக்கீங்களா, அதனால என்ன ஆச்சு, இவ்வளவு நாள் பண்ணி இதேதான் அப்படியேதான் இருக்கிறீங்க, ஆகையால மாறுறதுக்கு வழிய பாருங்க. மாறுறதுக்கு எப்ப வழி என்று சொன்னால், உள்ளத்திலே இந்த தெய்வீக மலை, வசனத்தின் மலை பெழியப்பட வேண்டும், முளை கிளம்ப வேண்டும், விளைச்சல் உண்டாக வேண்டும், புசிக்கிறவனுக்கு ஆகாரம், விதைக்கிறவனுக்கு விதையும் உண்டாகிற இது போல இங்கே உள்ளத்திலே உண்டாக வேண்டும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் தெய்வீக எண்ணங்களை நமக்குள்ளே கொண்டு வைக்கிறது. அது வந்தது வாய்க்கிற, அது வந்த காரியம், அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னத்தை செய்யும்படியா அந்த வசனம் வருகிறதோ, அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ, சிம்பிளா சொன்னா அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அது நடக்காம போகாது. அது நம்முடைய உள்ளத்தை வந்து பிடிக்க வேண்டும், நினைக்க வேண்டும், முளை கிளம்ப வேண்டும். கிளம்புனா அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போகவே செய்யாது. இருக்கீங்களா? என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்க, தேவன் உங்களுடைய பரலோகப்பிதா அவ்வளவு உயர்ந்த எண்ணங்களை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் அப்படியே பார்க்கிறாரு, எப்படி இவனை ஆசீர்வதிக்கலாம். அவர் சொல்றாரு, சகாயத்தை பெறும்படியாய், கிருபையை அடையும்படியாய் கிருபாசனத்தண்டையில வான்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, வசனத்தண்டையில வா, ஏன்னா உயர்ந்த எண்ணங்கள் உனக்கு வழங்க மாட்டேங்குது, ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறேன், ரொம்ப அற்பமான எண்ணங்களை உடையவனா இருக்கிறேன், ரொம்ப தாழ்ந்த எண்ணங்களை உடையவனா இருக்கிறேன், அந்த எண்ணங்களை உயரணும், அப்பதான் வாழ்க்கை உயரும். வா வசனத்தண்டையில வா, வசனத்தை நான் அனுப்புகிறேன், வசனம் உடைய உள்ளத்துல கிரியை செய்யணும்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம எல்லாம் மற்ற எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் சொல்ல, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன், உனக்கு நீ வைத்திருக்கிற திட்டத்தை விட பெரிய திட்டங்கள்லாம் நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் நமக்கு காண்பிக்கிறார். அருமையானவர்களே, இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். நித்திய ஜீவன் நமக்குள்ளே உண்டாகும் போது என்ன ஆகிறது, பரலோகத்தோட பெரிய கனெக்ஷன் உண்டாகிறது. கனெக்ஷன் உண்டான உடனே நம்முடைய எண்ணங்கள் மாறுவதற்கு ஒரு பெரிய வழி உண்டாகிறது. அதன் மூலமா இந்த உயர்ந்த எண்ணங்கள் இங்கே தாழ்ந்த எண்ணங்களை உடையவர்களா இருக்கிற நமக்குள்ளே வந்து நம்மை மாற்றி உயர்ந்த எண்ணங்களால் நம்மை நிரப்புகிறது. இந்த உயர்ந்த எண்ணங்களால் நாம் நிரப்பப்படும் போது நம்முடைய பரலோகப்பிதான் நமக்கு எப்பேற்பட்ட அன்பின் வரங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அவருடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ன, திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்கிறோம். அவருடைய டிசைன்ஸ், பர்பசஸ், பிளான்ஸ் இதெல்லாம் புரிகிறது நமக்கு. அதில் நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். அதற்கு வேண்டிய ஆற்றலையும் கிருபையும் நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அடுத்த வாரத்தில் நாம் தொடர்வோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். வசனம் உள்ள கிரியை செய்யட்டும். ஆகையால் தான் ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப லேசா நினைக்க கூடாது. ஒரு பெரிய காரியம் நடக்குது பாருங்க, ஏதோ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரியா போச்சுன்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் தான் கர்த்தர் பார்க்கிறார், என்ன பண்ணலாம், இவனை எப்படி என்னுடைய வழிக்கு கொண்டாடலாம், எப்படி என்னுடைய லெவலுக்கு இவனை கொண்டு வர்றது, எப்படி இவனை உயர்த்துகிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய கோஆபரேஷன் ரொம்ப தேவை. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கோஆபரேட் பண்ண போறேன் ஆண்டவரோடு? எப்படி கோஆபரேட் பண்றீங்க? உங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுங்கள். உங்களுடைய மனம் புதிதாகட்டும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், வசனத்துக்கு முதலிடம் கொடுங்கள், தெய்வீக தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். இந்த உள்ள இருக்கிற நித்திய ஜீவன் ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சியை உண்டாக்குகிறது, அதை அலட்சியம் பண்ணாதீர்கள், அதற்கு இணங்குங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் உங்களுக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், எனக்காக ஒரு பரலோகப்பிதா இருக்கிறார். என்னுடைய பரலோகப்பிதா அன்பானவர், என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர், என்னுடைய எதிர்காலத்தை என்னை விட அற்புதமாய் திட்டமிடுகிறவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், நான் நினைக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் மேலாகவே எப்போதும் செய்கிறவர் அவர். என்னுடைய எண்ணங்களுக்கு மேலாக செய்கிறார். அவருடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்கள். என்னுடைய பரலோகப்பிதா அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற விரும்புகிறார். ஆகவே என்னுடைய மனதை திறக்கிறேன், என் உள்ளத்தை திறக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்கிறேன். எண்ணங்கள் மாறட்டும், என்னுடைய வாழ்க்கையும் மாறட்டும். தேவனுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களாய் மாறட்டும். ஹல்லேலூயா.
கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் மாற்ற தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஒருவராவது கெட்டு போக கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஒருவராவது அவருடைய வாழ்க்கை வீணடிக்க கூடாது. தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதற்கு குறைவாக எந்த விதத்திலும் வாழக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். எப்படி உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன ஆற்றலை உடையவர்களாக இருக்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் நன்றாக உபயோகப்படுத்தி ஒரு ப்ரொடக்டிவ் லைஃப், கனி கொடுக்கிற ஒரு நல்ல ஜீவிதத்தை வாழ வேண்டும் நீங்க விரும்புகிறீர்களோ அதுக்கு மேலாக உங்க பரலோகத்தை விரும்புகிறார். ஆகவேதான் அந்த பரலோகப்பிதாவோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம், அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ஜபத்தை கொடுத்திருக்கிறார், அதுக்கு தான் வாங்குறார் கிருபாசன தண்டையில. அதை வழக்கமாக வைத்துக் கொள்ள சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய கிருபை, அவருடைய ஆற்றல், அவருடைய உதவி நமக்கு எப்போதும் தேவை. எல்லாவற்றையும் அவருடைய ஆற்றல்னாலே அவருடைய உதவியை கொண்டு செய்ய வேண்டும் என்பது அவருடைய காரியங்களை, அவர் வைத்திருக்கிற நோக்கங்களை அதன் மூலமாக தான் நிறைவேற்ற முடியும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஆயத்தமாகுங்கள் ஒவ்வொருவரும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுடையதாக இருக்கட்டும், வாழ்க்கை மாற்றப்படட்டும். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இப்படி அற்புதமான வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதா நல்லவர் என்பதை அறிந்து நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியவான்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, கல்வாரி சிலுவை எங்களுக்கு எல்லாவற்றையும் பெற்று தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வேத வசனங்கள், அதன் அரும்பெரும் வாக்கு தத்தங்கள், தேவனுடைய இந்த அற்புதமான ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை எங்களை விளக்கி சொல்லுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய உயர்ந்த எண்ணங்கள் எங்களுடைய எண்ணங்களாய் மாறட்டும் கர்த்தாவே. எங்களுடைய அற்பமான எண்ணங்கள் நீங்கட்டும். எங்களை கீழே தள்ளுகிற எண்ணங்கள் நீங்கட்டும். எங்களை வாழ்க்கை தரத்தை குறைக்கிற எண்ணங்கள் நீங்கட்டும் கர்த்தாவே. உயர்ந்த எண்ணங்கள் எங்களை ஆட்கொள்ளட்டும். உயர்ந்த எண்ணங்களால் எங்களை நிரப்பும் கர்த்தாவே. உடைய வார்த்தையை கொண்டு உயர்ந்த எண்ணங்களால் எங்களை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும் தேவனே. உடைய வார்த்தை உறைந்த மலையைப் போல, பனியைப் போல எங்களுடைய உள்ளங்களில் வந்து பேயட்டும் கர்த்தாவே. எல்லா வெற்றிக்கும், சுகத்துக்கும், பலத்துக்கும், ஆரோக்கியத்துக்கும், நன்மைக்கும், ஆசீர்வாதத்துக்குமான முளைகள் கிளம்பட்டும். ஒரு பெரிய விளைச்சல் உண்டாகட்டும். உடைய வார்த்தையின் மூலமாய் வாழ்க்கைகள் மாற்றப்படட்டும், குடும்பங்கள் மாற்றப்படட்டும், கைட்டு செய்த காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் கர்த்தாவே. உடைய வார்த்தை குறித்து அதிகமான வாஞ்சியை உள்ளங்களில் நீர் ஏற்படுத்துகிறபடி ஆலமுக ஸ்தோத்திரம். உம்மண்ணில ஒவ்வொருவரும் இழுத்துக்கொள்ளு கர்த்தாவே. உம்மீது ஒவ்வொருவரும் நோக்கமாயிருக்கட்டும். உடைய எண்ணங்களுக்காக வாஞ்சிக்கட்டும் கர்த்தாவே. எல்லா தேவைகளையும் நீ சந்திக்கிற அற்புதமான தேவனா இருக்கிறபடி ஆலமுக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதைகளை காட்டிலும் அற்புதமாய் நீர் பலத்த காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறபடி ஆலமுக ஸ்தோத்திரம். விளங்கி கொள்ள உடைய அற்புதமான வாழ்க்கையில நாங்கள் கர்த்தாவை நுழைய நீ கிருபை செய்கிறபடி ஆலமுக ஸ்தோத்திரம். காத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.